அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பட்டுக்கோட்டையில இருக்க மியாவ் கேஃப் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மியாவ் கேஃப் இது எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணலாம், உள்ளே போயிட்டு இருக்கிற ஏகப்பட்ட ஐட்டத்தை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாக நம்ம பானிபூரி சாப்பிடும்போது உள்ளற வெங்காயம் சிப்ஸ் இதெல்லாம் போட்டு பானியும் தனியாக கொடுப்பாங்க, நம்ம ஊற்றி சாப்பிட்றது உண்டு. ஆனால் இங்கே போய் நான் பானிபூரி கேட்டப்ப, தம்பி உங்களுக்கு என்ன பானிபூரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணா பானிபூரியில் என்ன ரகம் இருக்க போகுது, ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க அப்படின்னோடனே, நீங்கள் போய் உட்காருங்க, நம்ம கடையில் இருக்க ரகத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பிளேட்டு பிளேட்டாக வித்தியாச வித்தியாசமாக பானிபூரியை கொண்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மூணு வகை பானியும் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் கொடுத்ததுலேயே என்ன ஹைலைட் அப்படின்னா, நமக்கு கொடுத்த நட்ஸு பூரி உள்ளர பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்தோட சேர்த்து பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாங்க. இதை நம்ம இன்னும் ஹைலைட் ஆக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த மூணு வகை பானியும் நான் ஒரே பூரிக்குள்ளரை ஊற்றி முழுங்கிட்டேன். இதுதான் சமையான ஹைலைட்டு. இது என்ன பிரமாதம், இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பானிபூரிக்குள்ளரை மயனை சுற்றி கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, இங்கே தான் ஃபஸ்ட்டு. இதை இன்னும் ஸ்பெஷலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்த ஆட்டோமேட்டிக் பானி மிஷினில் நான் ஒவ்வொரு பூரியாக பானியை பிடிச்சி முழுங்கிட்டு இருந்தேன். தம்பி இங்கே வாங்க, இந்தாங்க தயிர் பூரி அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரிக்குள்ளே தயிரையும் ஊற்றி கொடுத்தாங்க. அதுவும் ஹைலைட்டு. இப்படி நான் பானிபூரியை முழுங்கிட்டு இருக்க கேப்பில் திடீர்னு எனக்கு ஒரு வாசனை அடிச்சுது, கல்லில் பட்ரு போடுற வாசனை. அது என்னன்னு ஓடி போய் பார்த்தா, அண்ணன் கல் எடுத்து வச்சு பட்டரெல்லாம் மேலே போட்டுருந்தாரு. அப்படியே ஒரு பன்னை கட் பண்ணி உள்ளர ஏதோ தெரியாமல் உள்ளர அமுக்கி அப்படியே அந்த கல்லில் போட்டு அங்கிட்ட இங்கிட்ட பரட்டி ஒரு அழகாக வாழையில எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு ஐட்டம் வச்சா இருப்பாருங்க, நானே அப்படியே அடித்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேங்க. மேலே வச்சது நம்ம பால்கோவா, அதுக்கு மேலே அப்படியே வந்து சாக்லேட்லாம் ஸ்குவாஷ் பண்ணி விட்டு அப்படியே தூக்கிட்டு வந்து நம்மளோட டேபிளில் வைக்க, நானும் அப்படியே ஒவ்வொரு பீஸாக பிச்சு திங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் அல்டிமேட் டேஸ்ட்டு. இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விதம் விதமாக இதே பட்டர் பன்னில் வெவ்வேறு வெரைட்டியில் சூப்பராக கொண்டு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நானும் ஒன்று தூக்கிக்கிட்டு டபக்குன்னு மாடிக்கு ஓடிட்டேன். இங்கேயும் சூப்பரான ஒரு அவுட்லெட்டு, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேற லெவல் செட்டப் இருக்கு. கேஃப்ல உங்களுக்கு 7 to 8 வகையான இந்த பட்டர் பன் வந்து கிடைக்குது. பால்கோவாவில் போடுறாங்க, ஜாமில் போடுறாங்க, குல்குந்தில் போடுறாங்க, சாக்லேட்டில் போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு இந்த பட்டர் பன் இங்கே வந்து ஃபேமஸாக கிடைக்குது. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பானிபூரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பானிபூரியிலே வந்து உங்களுக்கு நட்ஸு போட்டு பண்ணுறாங்க, தயிர் ஊற்றி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அதிலே தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. மெயினாக நான் இங்கே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது என்ன அப்படின்னா, மைனஸ் வந்து பானிபூரி ஸோ நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.